மனமார்ந்த வீட்டு குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாளில் நமது நிறுவனம் தொடர்ந்து செயல்பட, அதாவது இந்த பேரிடர் காலத்திலையும் தொடர்ந்து செயல்பட முடிவெடுத்து, மக்களுக்கு தொடர்ந்து பலன்களை கொடுக்க முடிவெடுத்து, அந்த முடிவெடுத்தலின் அடிப்படையில் ஆரோக்கியமான ரெண்டு நிதி நிர்வாக நடவடிக்கையை எடுத்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் முதல் நிதி நிர்வாக நடவடிக்கையாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேலே மக்களுடைய கவனம் போகணும், அதாவது முழுக்க முழுக்க ரெஃபரல் மார்க்கெட்டிங் தான் நம்ம நிறுவனத்துடைய திட்டமாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம வந்து பண்ணி அச்சீவ் ஆகலாம், அல்லது அச்சீவ் பண்ணிட்டு பெனிஃபிட்டை வாங்கிக்கிட்டு பண்ணலாம், அப்படி ரெண்டுமே பண்ணாட்டியும் ஒரு ஜோனல் மீட்டிங் மூலமாக பண்ணலாம் நம்ம முடிவெடுத்து தான் இந்த கான்செப்டை கிரியேட் பண்ணியிருந்தோம். பட் இந்த ஜோனில் எதுவுமே நடக்காததுனால மக்களுக்கு அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே ஒரு பிரதான திட்டமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை பண்ணி அவங்க அச்சீவ் ஆகும் பொழுது அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிளான் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மே 5 நம்ம சூப்பர் ப்ரீமியம் பிளானை பியூர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிளானாக மாற்றிருக்கோம். பெனிஃபிட் மட்டும் வீடியோ பார்த்தா கிடைக்குங்கிற மாதிரி, அதாவது 6 பார்ப்பதை மட்டும் நிறுத்திட்டு 6 சேர்த்து அச்சீவ் பண்ணிட்டு அப்புறம் மாத சேலரியை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து மாதம் மாதம் வந்து வீடியோ பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னா 3 சேர்த்து விட்டு அவங்க வந்து அந்த சூப்பர் சேலரி அச்சீவ் ஆகி அகைன் வந்து கண்டினியூவாக வந்து சூப்பர் சேலரி வாங்கலாம்ங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். மே 5 வாங்குற பின்னுக்கும் மே 5 நம்ம கம்பெனிக்குள்ளே அந்த பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும், ஸோ அதற்கு முன்னால் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இப்போ இருக்கிற அதே ஆப்ஷன், அதாவது 6 பார்த்தும் நீங்கள் என்ன செய்யலாம்னா அந்த சூப்பர் சேலரி அச்சீவ் ஆக முடியும், 6 சேர்த்தும் அந்த சூப்பர் சேலரி அச்சீவ் ஆக முடியும். அதே மாதிரி எப்போவா சூப்பர் சேலரி வாங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது, எப்போவாவது ஒருவேளை நீங்கள் மந்த்லி ரிப்போர்ட் ரிஜெக்ட் ஆகி டீ ப்ரமோட் ஆனால் 3 வீடியோ பார்த்தும் நீங்கள் திரும்ப சூப்பர் சேலரி அச்சீவ் ஆக முடியும், 3 சேர்த்தும் சூப்பர் சேலரி அச்சீவ் ஆக முடியும். இந்த வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மே 4 இந்த சூப்பர் ப்ரீமியம் பிளான்ல அப்கிரேட் ஆகிறவங்களுக்கும் மே 4 வாங்கி வைக்கிற பின்னுக்கு மட்டும் பொருந்தும். அதாவது குறிப்பா சொல்லுனா மே 4 ஒரு பின்னை வாங்கிக்கிட்டு அது மே 5 பிறகு நம்ம எப்போ லாகின் பண்ணாலும் ஸோ அவங்களுக்கும் அந்த 6 வீடியோ பார்க்குற ஆப்ஷன், அந்த இடத்துல டிஸ்கண்டினியூ ஆனால் 3 வீடியோ பார்க்குற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இது ஒரு ஆரோக்கியமான முடிவு. மே 5 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மேலே மக்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வருவதற்கான ஒரு அப்டேட்டை தவிர இது ஒரு மிக மிக ஆரோக்கியமான அப்டேட்டுங்கிறத நேற்றுக்கு சொல்லியிருந்தேன், இன்னைக்கும் உங்களுக்கு நான் புரிய வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்தும் நம்ம வந்து மற்ற நிறுவனங்களாக இருந்தால் சூப்பர் சேலரி தான் இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட்டு, ஒரு மாதம் வந்து 1100 பெனிஃபிட், அதாவது ஒரே வேலை செய்வதன் மூலமாக ஒரு பக்கம் சூப்பர் சேலரியாக 12,000 ஒரு 1100 வந்து அந்த குவார்டர்லி பெனிஃபிட் டிவிடெண்ட், அதாவது 3 3,300 மாதம் 1100. அப்போ அந்த அடிப்படையில் சூப்பர் ப்ரீமியம் சூப்பர் சேலரி அச்சீவருடைய அந்த மிக முக்கிய அந்த இன்கம்ங்கிறது வந்து சூப்பர் சேலரிங்கிறதுனால அந்த சூப்பர் சேலரியை நிதி நிர்வாக நடவடிக்கைக்காக வந்து நிறுத்தாமல் அதை தொடர்ந்து வழங்கணும்னு முடிவெடுத்து ஒரே செயலுக்கு இன்னொரு சிறிய இன்கமாக கிடைக்கிற அந்த 1100 அந்த பெனிஃபிட்டை மட்டும் கட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அங்கே ஒரு குறைப்பு, அதாவது வருமான குறைப்புங்கிறத நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஏப்ரல் 1 எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். ஏப்ரல் 1 சூப்பர் ப்ரீமியம் மெம்பர் சூப்பர் சேலரி அச்சீவருக்கு இந்த குவார்டர்லி பெனிஃபிட் மட்டும் தற்காலிக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அது இந்த இருக்கக்கூடிய பேரிடர் சூழல் மாறின உடனே ஸோ மறுபடியும் ஒரு நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு சூப்பரான வந்து அந்த ஒரு பொது சூழல் ஏற்படும் பொழுது நம்ம வந்து திரும்ப வந்து இந்த பிளானில் வந்து ஆட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதன் அடிப்படையில் நேற்றைக்கே நான் அதை லான்ச் பண்ணியாச்சு, திரும்ப உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ரீசெண்ட் அப்டேஷன், நிதி நிர்வாக அப்டேஷன். ஸோ அடுத்தபடியாக நம்ம நிறுவனத்துடைய இலக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஜெயிக்கிறதுக்கு தான் நம்ம நிறுவனம் வந்து பல்வேறு யுக்திகளை கையாண்டிருக்குது, பல்வேறு பிளான்களை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்குது, எக்கச்சக்கமான ஆஃபர்ஸை இதுவரைக்கும் கொடுத்துருக்குது. ஃப்ராங்காக சொல்லணும்னா நம் நிறுவனம் மக்கள் மீது எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருமானங்கிற அந்த விளம்பரம் வருவாய்ங்கிற அந்த கேட்டுக்குள்ளே நம் நிறுவனம் இன்னும் நுழையவே இல்லை. ஆனாலும் 2 மேலே கிட்ட 2.5 ஆச்சு, 2.5 பெனிஃபிட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ என்னென்னா பிற்காலத்தில் நம்ம சம்பாதிக்க முடியுங்கிற தைரியத்தில் தான் மக்கள் மீது நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஜோனல் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மீட்டிங் நடத்த முடியலை, அப்படி இருந்தும் கூட நம்ம வந்து மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் பெனிஃபிட்டை கொடுத்துட்டு தான் இருந்தோம். அப்போ மக்கள் மீது அதிகப்படியான தொகையை நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் நம் நிறுவனத்தை தலைமுறைக்கும் ஜெயிக்க வைப்பதற்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளே நேரடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி நம்ம நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா ஆல்ரெடி நெட்வொர்க் சூப்பர் ப்ரீமியம்ங்கிற பிளானை கொண்டு வந்திருக்குது. ஸோ இந்த பிளான் மூலமாக நம் நிறுவனம் எந்த மாதிரியான ஒரு சாதனை நிகழ்த்த இருக்குதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.